விருச்சினியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சென்னையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். தஞ்சாவூர் வாடல் நோய், இந்த நோயை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு முன்னாடியே ரெண்டு வீடியோவில் நம்ம இந்த நோயை பற்றியும் சொல்லியிருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு ஃபீல்டு சீட் வரும்போது இந்த நோயோட சிம்டம் வந்து கிடச்சிச்சு. இந்த மரத்தில் வந்து பார்த்தோம்னா தஞ்சாவூர் வாடல் நோய் தான் தாக்கியிருக்கு. அதனால் இதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் அக்ரிகல்ச்சரில் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த மரம் வந்து பார்த்தோம்னா தென்னை மரம், உங்களுக்கே தெரியும். இதில் வந்து இந்த தஞ்சாவூர் வாடல் நோய் வந்து தாக்கியிருக்கு. இதோட காசல் ஆர்கானிசம் பார்த்தோம்னா கேனோடர்மா லூசிடம்னு சொல்லுவோம். இந்த தஞ்சாவூர் வாடல் நோயை இங்கிலீஷில் பேசல் என்ராட் இல்லைனா பேசல் ஸ்டெம்ராட் இந்த மாதிரி சொல்லுவோம். இந்த நோய்க்கு ஏன் தஞ்சாவூர் வாடல் நோய்னு பேர் வந்திருக்குன்னா, முதல் முதல்ல தமிழ்நாட்டில் இது தஞ்சாவூரில் கண்டுபிடிச்சாங்க. 1913 கர்நாடகாவில் இந்த நோயை வந்து முதன் முதலாக ஈஜே பட்லர் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1952 1955 நடுவில் இருக்கக்கூடிய காலங்களில் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஏற்பட்ட புயல்னால இந்த நோய் வந்து அதிக அளவில் பரவுச்சு. அதனால இதற்கு தஞ்சாவூர் வாடல் நோய் அப்படின்ற பெயர் வந்துச்சு. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாக்குதுன்னா, கர்நாடகா, கேரளா, அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய ஆந்திரா உட்பட அண்டை நாடுகளான இலங்கை, மாலத்தீவு போன்ற நாடுகளிலையும் இந்த நோய் வந்து அதிக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த நோயோட சிம்டம் வந்து நம்ம முதல்ல பார்க்கலாம். இந்த நோய் தாக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த அடிப்பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மரத்தோட அடிப்பகுதியில் இந்த காளான் போன்று தோன்ற ஆரம்பிக்கும். இங்கே வந்து பாருங்கள், இங்கே காளான் வந்து தோன்றிருக்கு. இதை வந்து நம்ம கேனோடர்மான்னு சொல்லுவோம். அதனால இந்த நோயோட பேரையும் வந்து கேனோடர்மா வில்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த மரத்தில் பார்த்தோம்னா இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் இருக்குது பாருங்கள், அங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே நல்லா பார்க்குறது நல்லா பூ மாதிரி நல்லாவே இருக்குது. அதுக்கு மேலேயும் பார்த்தோம்னா ஒயிட் கலரில் இருக்குது. இந்த நோயோட இனிஷியல் ஆரம்ப கட்டத்திலான சிம்டம் இது தான். நெக்ஸ்ட்டு இந்த நோய் வந்த பிறகு பார்த்தோம்னா மரம் வந்து ஃபுல்லாகவே வாட ஆரம்பிக்கும். அப்படி வாட ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த மரத்தில் இருக்கக்கூடிய மேல் பாகங்கள் எல்லாமே கீழே சரிய ஆரம்பிக்கும், மரம் வந்து ஃபுல்லாகவே சரிஞ்சிடும். இது இந்த நோயினால தான் வருதா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்கும். மரம் வந்து வாடி இருந்துச்சுன்னா நம்ம உடனே வந்து இந்த மரத்தோட அடிபாகங்களை வந்து நம்ம பார்க்கறது மிகவும் கட்டாயமானது. ஏன்னா இந்த நோய் வந்து வந்துச்சுன்னா நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற மரங்களுக்கும் அதிக அளவில் பரவும். அப்படி பரவும்போது எல்லா மரத்தையுமே இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. இந்த நோய் வந்துச்சுன்னா முதல்ல இந்த காளான் எல்லாமே தோன்றுச்சுன்னா மட்டைகள் வந்து ஃபுல்லாகவே சரிய ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் பூக்கள் வந்து உதிரும், அதுக்கப்புறம் பிஞ்சுகளும் உதிரும், அதுக்கப்புறம் இந்த மரத்தோட மேல் பாகங்கள் ஃபுல்லாகவே கீழே சாஞ்சிடும். இங்கே வந்து பாருங்கள், இந்த மரத்தோட மேல் பாகம் இல்லை, கீழே இங்கே உடஞ்சி விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பாதி வந்து இந்த இடத்துல கட் பண்ணி போட்டிருக்காங்க, மிச்சம் பாதி மரம் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதுதான் இந்த மரத்தோட முழு நிலவரம். இந்த நோய் தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த நோயை நம்ம வந்து எப்படி மேலாண்மை பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ இந்த நோய் வந்து தாக்கம் ஏற்படுது அப்படின்னா நம்ம முதல்ல இந்த சிம்டம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த காளான் வித்துக்கள்லாம் தோன்றும். அப்படி இந்த காளான் வித்துக்கள் தோன்றதை நம்ம வந்து அகற்றிடணும். அகற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த இடங்களில் நம்ம வீட்டில் செவத்துக்கிளாடி பொருள் சுண்ணாம்பு, அந்த சுண்ணாம்பவே நம்ம பல மரங்களை நம்ம வந்து பார்த்துருப்போம். பொங்கல் டைம்லலாம் வீட்டில் மிச்சம் வர சுண்ணாம்பு, செம்மண் எல்லாமே இந்த மரத்தில் வந்து பூசி விடுவாங்க. அதே மாதிரி நம்ம பெயிண்ட் அடிக்கிற மாதிரியே நம்ம அடிச்சிடலாம். இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பையும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம போடோ மிக்சர்னு சொல்லுவோம், இல்லை போடோ பேஸ்ட்னு சொல்லுவோம், இதையும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்குமான இடைவெளி வந்து கண்டிப்பாக குறைஞ்சது 25 இருக்கணும் தென்னை மரங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அப்போனா தான் அந்த மரம் வந்து தனக்கு தேவையான வெளிச்சமும் கிடைக்கும், அதுக்கப்புறம் அது மகசூலம் நல்லா கொடுக்கும், இந்த மாதிரி நோயும் வந்து மற்ற இடங்களுக்கு பரவாது. அதுக்கப்புறம் இந்த நோய் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா இந்த மரத்தை சுற்றிட்டு பள்ளம் வந்து தோண்டி வைக்கணும். அப்போனா தான் இந்த நோய் வந்து மற்ற இடங்களுக்கு பரவாது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தண்ணீர் வந்து ஒரு இந்த மரத்துக்கு கொடுத்துட்டு இதே தண்ணீர் வந்து அடுத்த மரத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த தண்ணி மூலமாகவும் இந்த நோயை உண்டாகக்கூடிய ஸ்போர்ஸ் வந்து மற்ற மரங்களுக்கு பரவும். வேர் வழியாக காப்பராக்சி குளோரைடு, அதுக்கப்புறம் ஆரியோஃபஞ்சின் 2 நம்ம எடுத்து அதை வந்து 100 தண்ணியில் நம்ம கலந்து இதை வந்து வேரோட்டமாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது இந்த நோய் வந்து கட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த நோய் வந்த பிறகு மேலாண்மை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம நடுறதுக்கு முன்னாடியே இதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கணும். அதற்கு நம்ம இயற்கை முறையில் என்ன பண்ணலாம்னா, நம்ம மரம் நடுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அந்த தென்னம் கன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த கன்றுகளை வந்துட்டு ட்ரைகோடர்மா விரடி, சூடோமோனோஸ் ஃப்ளோரசன்ஸ் இதில் நம்ம தண்ணீரில் கொஞ்ச நேரம் ஊற வச்சிருந்து இல்லைனா நினச்சி அதுக்கப்புறம் நடலாம். நம்ம தென்னங்கன்று நடுறதுக்கு முன்னாடி அந்த எரு அந்த குழியில் பார்த்தோம்னா எருவோட வேப்பம் புண்ணாக்கு கலந்து அதுக்கப்புறம் ட்ரைகோடர்மா விரடி, சூடோமோனோஸ் ஃப்ளோரசன்ஸ் இது எல்லாத்தையுமே கலந்து நம்ம அதை அந்த குழியில் போட்டு நடலாம்.
இந்த பூச்சி தாக்குதலும் இந்த நோய் தாக்குதலும் பரவறதுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். அப்படி நம்ம இயற்கை முறையில் இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த நோய் வரத்துக்கு முன்னாடியே செடி வந்து சின்னதாக இருக்குது, அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம்னா காப்ராக்சி குளோரைடை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி நம்ம ஊற்றி விடலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் அளவில் நம்ம வந்து கலந்து ஊற்றி விடலாம். இது வந்து ஒரு முறை. ஆனால் நம்ம முடிஞ்சளவுக்கு நம்ம வீட்டுக்கு தேவைக்காகலாம் இருக்கும்போது நம்ம இயற்கை முறையில் போகிறது தான் நல்லது. இந்த நோய் தாக்குச்சுன்னா நம்ம கண்டிப்பாக இந்த மரத்தை வந்து நம்ம வெட்டி அப்புறப்படுத்துறது தான் நல்லது. ஏன்னா அப்பனா தான் மற்ற மரங்களுக்கு வந்து இது பரவாது. மற்றபடி இந்த மரத்தை நம்ம நிலத்தில் வச்சுட்டு இருந்தோம்னா இது கண்டிப்பாக மற்ற மரங்களுக்கும் பரவும். நம்ம இதனால அதிக மகசூல் இழப்பையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இந்த வீடியோல நம்ம பார்த்தாவே தெரியும், இந்த மரம் வந்து பாருங்க இந்த இடத்துல இருக்கு. இது பக்கத்துல இருக்கக்கூடிய மரங்கள்லாம் பாருங்க, நிறைய மரம் வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க. இங்க ஒரு மரம் இருக்கு, இங்க ஒரு மரம் இருக்கு, அந்த லாஸ்ட்ல பாருங்க நிறைய மரம் இருக்கு. இந்த மரத்துல எல்லாம் கண்டிப்பா தஞ்சாவூர் வாடல் நோய் தாக்குனதுனாலதான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க இந்த மரத்துலயும் தாக்கியிருக்கு. இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம், நம்ம இந்த நோய் வந்து ஒரு மரத்துல தாக்குச்சுன்னா கண்டிப்பா அது மற்ற இடங்களுக்கு எல்லாமே பரவும். அந்த லாஸ்ட்ல பாருங்க அந்த மரத்துலயும் நல்லாவே காளான் வித்து இருக்கு. வாங்க அது பக்கத்துலயே நம்ம போய் பார்க்கலாம். இப்போ இந்த மரத்தை பாருங்கள், இந்த இடத்துல அதிக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மரத்தை ஆல்ரெடி கட் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் பாருங்கள் இந்த இடத்துல அந்த காளான் ஃபர்ஸ்ட்டு முதல்ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துலையும் காளான் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தென்னை மரங்கள் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற மேலும் பல வேளாண் தகவல்களுக்கு ஏஓ கிரியர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.